எனது பிலிப்ஸ் எனது நம்பிக்கை எனது பெருமை இனோவேஷன் அண்ட் யூ பிலிப்ஸ் நீ தானே நீ சொன்ன யாருக்கும் அடங்க வேண்டியது இல்லைன்னு என்னையே வாய மூடிக்கோன்னு சொன்ன அவ்வளவு தைரியம் உனக்கு உன்னெல்லாம் இப்படி தாண்டி அடக்கணும் பூமிகா என்னோட ஆட்டம் தொடங்கிடுச்சுன்னு சொன்னல்ல இப்ப புரியுதா நான் யாருன்னு இந்த வீட்ல இருக்கிற எல்லாரும் உனக்கு எப்படி சப்போர்ட்டா இருந்தாங்க இப்ப பாத்தியா ஒருத்தராச்சும் பேசினாங்களா பேச மாட்டாங்க எப்படி பேசுவாங்க ஏன்னா உன்னை விட அவங்க எல்லாருக்குமே வருண் தான் முக்கியம் நீ வருணோட பொண்டாட்டியா இருக்கிற வரைக்கும் தான் உனக்கு அந்த சப்போர்ட் இல்லனா நீ எல்லாம் தெருவுல போகும்போது கேக்குறதுக்கு ஒரு நாதி இல்லாம இருப்ப உன்னை கொண்டு வந்து இந்த மாளிகையில உட்கார வச்சானு என் பையன் அவனை சொல்லணும் ஹேண்டி வருண் அப்பாவே உனக்கு சப்போர்ட் பண்ணல பார்வதி காய் நகத்துனா அப்படித்தான் இருக்கும் அடி பலமா விழும் இது வெறும் ஆரம்பந்தாமா போக போக பாரு எனக்கே கொஞ்சம் வருத்தமா தான் இருந்துச்சு பூமிக்கா என்கிட்ட பேசும்போது அந்த பணத்தை யூஸ் பண்ணாதீங்கன்னு சொன்னா ஆனா நீங்க பணத்தை அனுப்பவே இல்லைன்னு சொல்றீங்க என்னதான் பிரச்சனை உங்களுக்குள்ள என்ன சொல்றதுன்னே தெரியல டாக்டர் ட்ரீட்மெண்ட்டுக்கு நான் பணம் அனுப்பல டாக்டர் அதான் உண்மை ஆனா என் பேர்ல இருந்து டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு நீங்களும் சொல்றீங்க கொஞ்சம் அக்கவுண்ட்ஸ்ல விசாரிக்க முடியுமா கண்டிப்பா ரமேஷ் என் கேபினுக்கு உடனே வாங்க அன்னலட்சுமியோட ஃபைலையும் எடுத்துட்டு வாங்க ஏ வருண் கேக்குற நேன தப்ப எடுத்துக்காதீங்க நீங்க பணம் அனுப்புனதுக்காகவா பூமிகா கோவப்படுறா நீங்க அவ ஹஸ்பண்ட் தானே இல்ல டாக்டர் கொஞ்சம் பேசிட்டு செய்வோம் சொல்லியிருந்தா அதுக்குள்ள பணம் கட்டியாச்சுன்னு தெரிஞ்சதும் அப்செட் ஆயிட்டா நான் கிட்ட சொல்லாம ஒரு விஷயம் செஞ்சுட்டேன்னு கொஞ்சம் கோவம் அவ்வளவுதான் இதோ ரமேஷ் வந்துட்டாரு கேப்போம் ரமேஷ் அன்னலட்சுமி ஆபரேஷனுக்கு 40,000 ரூபாய் தீபிகா ட்ரீட்மெண்ட்டுக்கு 10,000 ரூபாய் டெபாசிட் ஆச்சுல அது யார் பேர்ல வந்திருக்கு டாக்டர் யார் அனுப்புனான்னு தெரியல ஒரு போன் கால் வந்துச்சு வருண் கிருஷ்ணா சார் சார்பா பணம் போட்டிருக்கதா சொல்லி டிரான்சாக்ஷன் டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க யார் ஃபோன் பண்ணாங்க எந்த நம்பர்ல இருந்து ஃபோன் வந்துச்சு எந்த பேங்க்ல இருந்து பணம் வந்துச்சு அந்த அக்கவுண்ட் டீடைல்ஸ் கொஞ்சம் கிடைக்குமா சாரி சார் தப்பா எடுத்துக்காதீங்க இங்க ரூல்ஸ் அப்படி அப்படிலாம் கிளையண்டோட அக்கவுண்ட் டீடைல்ஸ் நான் கொடுக்கறது இல்ல சார் டாக்டர் ப்ளீஸ் இது என் லைஃப் பிரச்சனை இதனால எனக்கும் பூமிக்கும் ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நான் ப்ரூஃபோட போனாதான் அதை சரி பண்ண முடியும் டாக்டர் ப்ளீஸ் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க இந்த பண விஷயத்தால ஒருத்தர் லைஃப்ல பிரச்சனை பரவாயில்ல அவங்களுக்கு டீடைல்ஸ் கொடுங்க சார் நோட் பண்ணிக்கோங்க எடுத்துக்கோங்க தேங்க் யூ சொல்லுங்க நேம் நாகராஜ் சார் ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர் நான் முதல்ல போய் இதை சார்ட் அவுட் பண்ணுறேன்
வருண், ஒரு நலம் விரும்பியா ஒரே ஒரு அட்வைஸ், பூமிக்கா பட்ட தீட்டாத வைரம் மாதிரி, அது கொஞ்சம் கரட முரடா இருக்கும். நீங்க தான் அதை புரிஞ்சுக்கிட்டு வைரத்தை பத்திரமா பாத்துக்கணும். இதுக்கு முன்னாடி பூமிக்காவை நீங்க எப்படி ப்ரொடெக்ட் பண்ணீங்களோ அதே மாதிரி கல்யாணத்துக்கு அப்புறமும் ப்ரொடெக்ட் பண்ணுங்க. பொண்ணுங்களோட வாழ்க்கையில வர பிரச்சனைகளால அவங்க மனசு எப்படி மாறும்னு ஆண்களால புரிஞ்சுக்கவே முடியாது. ஓகே டாக்டர், நான் பாத்துக்கறேன் டாக்டர், நான் கிளம்பறேன். தேங்க் யூ. போலாம். தேங்க் யூ டாக்டர். பூமிகா, என்ன இப்படி பண்ணி வச்சிருக்க? அண்ணி இங்க பாரு பூமிகா, உனக்கு வருணுக்கு என்ன பிரச்சனைன்னு எனக்கு முழுசா தெரியாது. அது உங்க தனிப்பட்ட விஷயம். ஆனா நீ இந்த சின்ன விஷயத்த ஏன் இவ்ளோ பெருசாக்குற? அப்படிலாம் இல்ல அண்ணி, நான் அவ்ளோ சொல்லியும் வருண் வீட்டுக்கு பணம் அனுப்பிட்டாரேந்தா. அது என்ன அவ்வளவு பெரிய கூத்தமா? வருண் உன் புருஷன் தானே? பொண்டாட்டி ஃபேமிலியா அவன் ஃபேமிலியா நினைக்கிற புருஷன் ரொம்ப கம்மி பூமிகா. இதுக்கே இவ்ளோ பிரச்சனை பண்றியே. இப்ப பாரு, என் தம்பி வீட்டுக்கே வரல. உன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தோம். வருணே தப்பு பண்ணா கூட நீ அட்ஜஸ்ட் பண்ணி போவன்னு பாட்டி எவ்வளவு வாட்டி பெருமையா சொல்லிருப்பாங்க. ஆனா நீ அண்ணி அப்படிலாம் சொல்லாதீங்க. உங்களுக்கு பிரச்சனை புரியல. நான் வளர்ந்த சூழ்நிலையே வேற. உங்களுக்கு எல்லாம் அப்பா அம்மா பாட்டி தாத்தா பரம்பரை சொத்து சொந்த பந்தம் இப்படி எல்லாம் இருந்திருக்கு. பார்த்து பார்த்து செய்யறதுக்கு ஆளுங்க இருக்காங்க. ஆனா எங்களுக்கு அப்பான்னு ஒருத்தர் இருந்தோம் இல்ல. சித்தி கொடுமை வேற, அம்மாவும் பாட்டியும் பாவம். அம்மா அம்மா அவங்களால முடிச்சது சம்பாதிச்சாங்க. காப்பாத்த யாரும் இல்லாத நிலைமையில சொந்த கால நின்னாதான் வாழ முடியுங்கிற நிலைமைக்கு வந்தோம். புரியுது பூமிகா. இருந்தாலும் இல்ல அண்ணி, எங்க வாழ்க்கைய உங்களால கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியாது. விட்டில் பூச்சி வாழ்க்கை மாதிரிதான் அன்னாடங்காச்சிங்க வாழ்க்கை. பணக்காரங்க ஏழு தலைமுறைக்கும் சொத்தை சேர்த்து வச்சிருப்பாங்க. கையில இருக்கிற காசை எப்படி செலவு பண்ணணும் தெரியாம இருப்பாங்க. போர் அடிக்குதுன்னா ஷாப்பிங் போவாங்க. ஆனா எங்க வாழ்க்கை அப்படி இல்ல. ஒவ்வொரு சின்ன விஷயத்துக்கும் நாங்க போராடணும். ஸ்கூல் ஃபீஸ்ல இருந்து எல்லா செலவுக்கும் முன்னாடியே கணக்கு போட்டு ஒவ்வொரு காசை சேர்த்து வச்சாதான் உண்டு. யாரையும் நம்பாத, யாரையும் எதிர்பார்க்காத, நீ சீக்கிரமா சம்பாதி. உன்னோட சொந்த கால நில்லுன்னு எனக்கு நானே சொல்லி சொல்லி வளர்ந்த. ஏழைங்களுக்கெல்லாம் சுயமரியாதைய தவிர வேற எதுவும் சொத்து இல்லைன்னு அதை எப்படி என்னால விட்டு கொடுக்க முடியும்? சொல்ல போனா வருணுக்கு என்ன பிடிச்சதே இதனாலதான். என்ன பத்தி நல்லா தெரிஞ்சிருந்தோம், அவரை கிட்ட சொல்லாம செஞ்சுட்டாரேந்தான் எனக்கு கொஞ்சம் வருத்தம். நீ பேசுறது எனக்கு புரியுது பூமிகா. ஆனா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் உன் புருஷன் சொத்து உன் சொத்து தானே? அப்புறம் ஏன் உன்னை நீ ஏழைன்னு நினைச்சுக்கிற? அண்ணி, என் புருஷனோட குடும்பம் என் குடும்பம், ஆனா அவர் சொத்து என் சொத்து இல்ல. என்னமோமா, இதெல்லாம் எனக்கு புதுசா இருக்கு. ஆனா நீ இப்படி இருந்தன்னா அது வருணுக்கு தானே கஷ்டம். உங்க ரெண்டு பேருக்குள்ளயும் தேவையில்லாத பிரச்சனை வரும். வருண் என் மேல கோவப்பட்டுட்டும் திட்டட்டும், அதுக்காக வீட்டை விட்டு போயிடுவாரா? என்கிட்ட பேசாம இருப்பாரா? பெரிய ஆடிய பதம் கூட தான் இருக்காருன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா பேச மாட்டேங்கிறாரு. ஸ்பீக்கர்ல போட்டு நான் பேசுறதெல்லாம் கேட்டுட்டு அமைதியா இருக்காரு. அவர் கூட பேசாம என்னால இருக்க முடியாதுன்னு அவருக்கே நல்லா தெரியும் அண்ணி. அப்படி இருக்கும் போது இப்படி வீட்டை விட்டு போலாமா? அண்ணி, நீங்களாச்சும் போன் பண்ணி அவர்கிட்ட பேசுங்கள. சீக்கிரமா வீட்டுக்கு வா வருண், பூமிக்கா நீ இல்லாம கஷ்டப்படுறான்னு சொல்றீங்களா? ப்ளீஸ் அண்ணி, நீங்க எனக்காக பேசுங்கள.
प्लीज ना पेसर भूमिका ना पेसर भूमिका सरिया प्लीज आवनुं पेसवा नी आराद कन्न तोड़ हम अंदर वा यो यार ये नहीं कालंग आते ले कदों तो डीट रखा सर ये ना कुछ अकाउंट डिटेल्स अर्जेंट आवानो इन्हें काम डी पन रही है नहीं पाटे कालंग आते ले वंदे कदों वो तो डीट अकाउंट डिटेल्स के डीट रखा इन्हें नंचे रखा मरिया दिया पोइड हाँ अकाउंट डिटेल्स के कर दो ना ही ला ये नोड़े चिन्ना बॉस सार अवर दाना है निंगे உங்ககிட்ட ஒரு ஹெல்ப் வேணும் ஒரு நெருக்கடியான சூழல் இந்த அக்கௌண்ட் நம்பர் யாரோடது உங்க பிரான்ச்ல இருந்தா பணம் டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு சார் ப்ளீஸ் சார் இந்த தகவல் எனக்கு கண்டிப்பா வேணும் நீங்க படிச்சவர் பேங்க் ரூல்ஸ் உங்களுக்கே தெரியும் நான் எப்படி சார் கஸ்டமர் டீடைல் சொல்ல முடியும் உண்மைதான் சார் ஆனா இது ஒருத்தர் லைஃப் பிரச்சனை நினைச்சு நீங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம்ல அதனால எனக்கு நிறைய இஷ்யூஸ் சார் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க மேனேஜர் சார் சின்ன பாஸோட வீட்லயும் அவரோட வைஃப் அடி கொஞ்சம் அமைதியா இரு ஓகே சரிங்க சார் சரிங்க சார் உங்களுக்காக நான் செய்றேன் சரி இன்னொரு தடவை இந்த மாதிரி எல்லாம் கேட்டு வராதீங்க சரிங்க சார் என்னமா இது வரப்படாதீங்க இன்னும் வருண் வீட்டுக்கு வரலையாமா ரொம்ப பயமா இருக்கு இது மாதிரி அவன் வீட்டுக்கு வராம இருந்ததே இல்ல லேட் நைட் ஆது வந்திருப்பான் இல்ல நினைச்சேன் எதுக்குமா ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கறீங்க அட்லீஸ்ட் ஃபோன் ஆது பண்ணானா நீயாவது ஃபோன் பண்ணி எங்க இருக்கான்னு கேளு அவன் எப்படி ஃபோன் பண்ணுமா அந்த அளவுக்கு இவ என் பையன் மனசு கஷ்டப்படுத்தி இருக்கா அம்மா என்ன நடந்துச்சுன்னு தெரியாம பூமிகாவ மட்டும் குறை சொல்ல முடியுமா வாசுகி நம்ம வருண் வீட்டை விட்டு வெளியில போயிருக்கா அது கல்யாண ஆன கொஞ்ச நாள்லயே இப்போ நீ பூமிகா பக்கம் பேசிக்கிட்டு இருக்க பாருங்க நீங்க எந்த அளவுக்கு இவ மேல நம்பிக்கை வச்சிருந்தீங்க அத இவ காப்பாத்துனாளா இவளுக்காக என்னையே எதிர்த்து பேசினமே என் பையன் சும்மாவா கோச்சிட்டு போயிருப்பா இவதா 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 என்னமோ பேசி இருக்கா இவ அப்படி பேச கூடியவதா பார்வதி நீங்க பேசாம இருங்க ஏன் பூமிகா ஏன் இப்படி பண்ண உன்ன காதலிச்சு கல்யாணம் பண்ணதுக்காக என் பையன் வீட்ல இல்லாம வெளியில திரியணுமா எங்களை எல்லாம் பிரிஞ்சு அவ கஷ்டப்படணுமா சொல்லுமா ஆரம்பத்திலேயே எனக்கு உன்னை பத்தி தெரியும் நீ எல்லாரையும் தூக்கி எரிஞ்சு பேசுறவன் அதனாலதான் நீ என் பையனுக்கும் இந்த குடும்பத்துக்கும் ஒத்து வர மாட்டேன்னு சொன்ன ஆனா இவங்க யாரும் கேட்கல இப்ப எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கு இவள ஏன் இப்படி இருக்க நம்ம குடும்ப மானத்தையே வாங்குற நீ ஒழுங்கா இருக்கியான்னு தினமும் உங்க அம்மா அங்க கேட்டுட்டே இருக்காங்க இப்ப நான் உங்களுக்கு என்ன பதில் சொல்லுவேன் இவளுக்கு மத்தவங்கள பத்தி எல்லாம் கவலை எங்க இருக்கு இப்ப என்ன பண்ண போற பூமிகா எனக்கு என் பையன் வேணும் அம்மா அவனை எப்படியாவது வீட்டுக்கு வர சொல்லுங்க என்னால மறுபடியும் அவன பிரிஞ்சல இருக்க முடியாது அவகிட்ட நீ சாரி கேளு அம்மா இப்படி எல்லாம் பண்ண மாட்டேன்னு அவனுக்கு சொல்லி புரிய வை இப்போவே ஃபோன் பண்ணி அவன வர சொல்லு வருண் வருண் அம்மா தம்பி வந்துட்டாமா
வருண் வருண் வந்துட்டியாப்பா வருண் எங்கடா பொண்ணு நீ இப்படி எல்லாரையும் தவிக்க விடுவ நாங்கள ரொம்ப பயந்துட்டோம்டா ஏன் இப்படி பண்ண ஏண்டா உன் பொண்டாட்டி உன்ன பேசினானா நீ வீட்டை விட்டு போயிடுவியா என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல நான் அவளுக்கு சொல்லி புரிய வச்சிருப்பல்ல வருண் உன்ன காணாம நாங்கள எப்படி தவிச்சு போயிட்டோம் தெரியுமா வருண் அட்லீஸ்ட் ஒரு போன் பண்ணிருக்கலாம்ல பார்வதி அதான் வந்துட்டான்ல நீ கொஞ்சம் அமைதியா இரு அவன் போய் ஃப்ரெஷ்னா பாவட்டும் பூமிகா அவனுக்கு காஃபி போட்டு கொடுமா மாமா மத்த விஷயலாம் நம்ம அப்புறம் பேசிக்கலாம் என்னங்க பேசிட்டு இருக்கீங்க ஏ பையன் அவன் பொண்டாட்டியால வீட்டை விட்டு வெளியில போயிட்டான் அது என்ன ஏதுன்னு விசாரிக்காம போப்பான சொல்றீங்க விசாரிக்க வேண்டியது என்ன இல்லமா உங்களை ஏமா அப்படி பண்ணீங்க வருண் ஏ வருண் என்னாச்சு அம்மா என்னடா பண்ணாங்க ஏமா ஏன் பேர்ல எதுக்கு பூமி அம்மா ஆபரேஷனுக்கு பணம் அனுப்புறீங்க வருண் கிருஷ்ணாங்கிற பேர்ல எதுக்காக டாக்டர் ராதா ஹாஸ்பிட்டலுக்கு பணம் அனுப்புறீங்க வருண் என்னப்பா சொல்ற அதுக்கும் நீ கோச்சுக்கிட்ட வெளியில போனதுக்கும் என்ன சம்பந்தம் போதுமா கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க என் பேர்ல ஏன் பணம் அனுப்புறீங்க அது ஏன் என்கிட்ட சொல்லல இதனாலதான் எனக்கும் பூமிக்கும் சண்டை என்ன தெரிஞ்சோம் எப்படி நீங்க ஒண்ணுமே தெரியாத மாதிரி பேசிட்டு இருக்கீங்க நான் பணம் அனுப்புனதுனாலதான் உனக்கும் பூமிக்கும் சண்டையா என்னப்பா சொல்ற இந்த ஒரு சின்ன விஷயத்துக்காகவா நீங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டீங்க இதுக்காகவா நீ வீட்டை விட்டு போன கடவுளே என்னால என் பிள்ளைங்களுக்குள்ள சண்டையா ஏய் வருண் இங்க என்னதாண்டா நடக்குது அம்மா எந்த விஷயத்துக்காக பண்ண நினைச்சாங்க அப்பா போய் டாக்டர் விசாரிச்சேன் அவங்க ஃபர்ஸ்ட் தர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க நான் ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டதனால பேங்க் மேனேஜரோட டீடைல்ஸ் கொடுத்தாங்க அவரை பார்த்து வீட்ல விசாரிச்சதுல அம்மா தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிருக்காங்கன்னு தெரிஞ்சது அதுவும் என் பேர்ல பண்ணிருக்காங்கப்பா பணம் அனுப்புனதை நான் தப்புன்னு சொல்லல பூமிகா பேச்ச மீறி நான் பணம் அனுப்பிட்டேன்னு அவ என்ன சந்தேகப்பட்டுட்டா அதான் நான் தப்பு பண்ணல நிரூபிக்க சில ஆதாரங்களை தேடி போனேன் அங்க போனா அம்மா தான் என் பேர்ல பணம் அனுப்பியிருக்காங்கன்னு தெரிய வருது என்ன பார்வதி இது இப்படியா பண்ணுவ பண்றது பண்ணிட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி இவ்வளவு நேரம் பூமிகாவை திட்டிட்டு இருந்த ஐயோ நீ எல்லாம் திருந்தவே மாட்ட ஐயோ நீங்களும் புரிஞ்சுக்காம பேசுறீங்க இந்த விஷயத்துக்காக தான் ரெண்டு பேருக்குள்ள மனசாபான எனக்கு தெரியவே தெரியாதுங்க பூமிகாவும் வருணும் இத பத்தி என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல ஏன் பூமிகா நீ ஆச்சும் என்கிட்ட வந்து ஏன் நீங்க தான் எங்க அம்மாவுக்கு பணம் அனுப்புறீங்களான்னு ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாம்ல உனக்குதான் எல்லா உரிமையும் இருக்குல்ல அப்படி கேட்டிருந்தனா இது இவ்வளவு பெரிய பிரச்சனை ஆயிருக்குமா நீ பணம் அனுப்புனது சரி அதை ஏன் உன் பேர்ல அனுப்பாம என் பேர்ல அனுப்புன வருண் கிருஷ்ணா பேர்ல போனதுனாலதான் இவ்வளவு குழப்பமோ சொல்லுங்கம்மா ஏன் என் பேர்ல பணம் அனுப்புறீங்க சொல்லுங்க அத்த நல்லவங்களா இல்ல கெட்டவங்களா அது வந்துப்பா பார்வதினா யாருன்னு டாக்டருக்கு தெரியாதுல்ல அதான் உன் பேர்ல அனுப்புன உன்னதான் டாக்டருக்கு நல்லா தெரியுமே பூமிகா வீட்டுக்காரதான் பணம் அனுப்பியிருக்காருன்னு ஈஸியா புரியும்ல அதனாலதான் பா அனுப்புனேன் ஆனா அது இவ்வளவு பெரிய பிரச்சனை ஆகும்னு
எதுவுமே எதிர்பார்க்கல. பூமிகா என்ன மன்னிச்சிருமா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் மறக்காம சரிகாம டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.